பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு அதிக விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பாடத்தின் அடிப்படையில் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 11ஆம் வகுப்புக்கு நுழைவுத் தேர்வு என்ற அறிவிப்பை திரும்பப் பெறுமாறு பலரும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் 9ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு சேர்க்கையை நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என தமிழக அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.